நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இது யார் வேணாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், இந்த டைமில் தான் செய்யணும்ன்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஒரு ஹோல் ஃபேமிலிக்கே நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றப்ப நம்ம டெய்லியும் காலையில் எழுந்திருப்போம், சாமி கும்பிடுவாங்க, சிலர் விளக்கேற்றுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருப்பாங்க. இது வந்து எல்லாத்தாலையும் ஈஸியாக செய்யக்கூடியது, அதுதான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு புதன்கிழமை இப்போ டெய்லியும் கூட சிலருக்கு முடியாமல் இருக்கும், அட்லீஸ்ட் பர்டிகுலராக இந்த டேயில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இன்னும் நல்ல சேஞ்சஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு புதன் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். முன்னாடி பூஜா ஷெல்ஃபில் போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு புதன் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள், அது உங்களோட இஷ்டம். 108 தடவை சொல்கிறவங்க சொல்லுங்கள், 21 தடவை சொல்கிறவங்க சொல்லுங்கள், உங்களோட இஷ்டம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. 5 தடவை நீங்கள் சொன்னீங்கனாலும் ஓகே, மொத்தத்தில் நீங்கள் அந்த எனர்ஜிக்குள்ளே வரீங்க, அவ்வளோதான். அது அவங்கவுங்க இஷ்டம். ஸோ ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புதன் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை வழிபாடு பண்ணுறதுக்கு புதன்கிழமை அப்போ நீங்கள் பண்ணுறப்போ க்ரீன் கலரில் பாசிப்பயிர் இருக்குல்ல, பாசிப்பயிரோட லட்டு செஞ்சு அவருக்கு வந்து படையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முடிஞ்சது அப்படின்னா ஃபாஸ்டிங் பண்ணுங்கள், கொஞ்சம் விரதம் எடுங்க, அட்லீஸ்ட் மதியானம் வரைக்கும் சாப்பிடாமல், ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா இப்படி இந்த ஃபாஸ்டிங்கும் அந்த ஃபேமிலிக்காக நினச்சி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அப்படி முடியலை அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு விநாயகருக்கு அந்த மூங்கால் பாசிப்பயிரோட லட்டெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இப்படி பண்ணுறப்போ ஹோல் ஃபேமிலிக்கே நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நல்ல அப்படியே இது எவ்ரி வீக் பண்ணிகிட்டே வரணும். இது சும்மா இத்தனை வாரம் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் பண்ணணும். அதே மாதிரி யார் இதை வந்து பண்ணுறாங்களோ அவங்க வந்து சில்வரில் ஏதாவது ஒன்று கூடையே வச்சுக்கோங்க. அதாவது சில்வர் ரிங்கு போடுறதோ, சில்வர் பிரேஸ்லெட் போடுறதோ, செயினில் ஏதாவது ஒரு பெண்டன்ட் போடுறதோ, இல்லை ஒரு பீஸ் ஆஃப் சில்வர், ஒரு குட்டி கட்டமாக ஏதாவது சில்வர் மாதிரி பேக்கெட்டில் பர்ஸில் எப்போவுமே வச்சுக்கிறதோ அப்படியும் வச்சுக்கலாம். அப்போ வந்து மைண்டு நமக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் கொடுக்காமல் நம்மளை ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போவோம். ஏதாவது ஒரு வேலை செய்கிறப்ப ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. இப்போ தெளிவாக முடிவெடுக்கல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கிடைக்கும். இதெல்லாம் தான் நடக்கும். அதே மாதிரி வீட்டில் இதுவும் யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் வெசலில், என்ன ஒரு காப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி, காப்பர் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, காப்பர்ல ஒரு தண்ணி புடிச்சு வச்சுட்டு அதுக்கு மூடி போடாம நீங்க தூங்கறதுக்கு உங்க பக்கத்துல ஓவர் நைட் வச்சிருங்க. வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வந்து பறவைகளுக்கு ஃபீட் பண்ணுற வாட்டரில், அதாவது பறவைகளுக்கு கொடுக்கணும். அது நீங்கள் ஏதாவது பவுலில் போட்டு பறவைகளுக்காக உங்களோட மாடியில் பால்கனியில் தண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த வாட்டரை ஊற்றிடுங்க. இது டெய்லியும் நைட்டு வந்து இப்படி நம்ம படுக்கிறப்போ வச்சுட்டு காலையில் கொண்டு பறவைகளுக்கு கொடுக்கணும். இப்படி பண்ணுறப்ப நம்மகிட்ட இருக்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிமூவ் ஆகும், நமக்கு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 weeks கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல சேஞ்சஸ் ஏற்படுறத பார்ப்பீங்க. தேங்க்யூ.